இன்னும் சில பேர் என்ன கேட்கறாங்கன்னா லெகின்ஸ் அணியலாமா கேட்கறாங்க. லெகின்ஸ் என்னன்னா ஒரு இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆடை. அதை நீங்கள் உள்ளாடையாக நீங்கள் அணிந்து கொண்டால் ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. ஏன் இறுக்கி பிடிச்சாலும் அதுக்கு மேல நீங்க எல்லாம் ஆடையை போட்டு பொருத்தி கொண்டீங்க. அப்ப அது லெகின்ஸ் அந்த இறுக்கி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் வந்து உலகத்துக்கு தெரியாது. ஆடை என்பது வந்து மறைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. எதுக்காக இந்த ஆடை அணிய சொல்றோம்? இறுக்கமா ஒரு உடம்பு முழுசும் டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆடையை போட்டீங்க. ஆடை அணிந்து நிர்வாணம் அது தெரியாது, பார்க்கிறவனுக்கு ஒரு மாதிரியான தோட்டத்தை உண்டாக்காது. அப்ப அந்த ஆடை வந்து இறுக்கமாக இருந்தாலும் அது அதுக்கு பேர் ஆடை இல்ல. ஆடை என்பது ஒரு தொய்வாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு தொய்வாக இருந்தா தான் அவர்களை பார்த்து வேற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து ஆண்களுக்கு வராது. நீங்க வந்து இன்னைக்கு புர்காங்கிற பேர்ல சில ஆளுக்கு போடக்கூடிய ஆடை வந்து அது ஆடையிலே சில நிர்வாணமா தான் கருத வேண்டியிருக்கிறது. சில பேர் போடுறாங்க, அவங்க இறுதிக்கு புட்டிச்ச மாதிரி போடும்போது பார்த்தோம்னு சொன்னா இது வந்து அந்த ஆடை அணிந்து எந்த பாதுகாப்புக்காக வேண்டி இந்த ஆடை அணிய சொல்லி மார்க்கத்தில் நம்ம சொல்றோமோ அந்த பாதுகாப்பை நீக்கிற விதமாக இருக்கிறது. அதுலேயே டிசைன், அதுலேயே கவர்ச்சி, அதுலேயே இறுக்கம், அதுலேயே மினுமினுப்பு, அதுலேயே வலுவழுப்புன்னு இப்படிலாம் போட்டு பல விதமாக போட்டு கொடுக்கிறார்கள். அப்ப இதுகளெல்லாம் வந்து புர்காவில் சேராது. அதே நேரத்தில் வந்து புர்காண்டா கருப்பு நிற ஆடை தானா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிலாம் கிடையாது, கலர் மேட்டரே கிடையாது. கருப்பு வெள்ளைங்கிறது கிடையாது. இந்த புர்காங்கிற ஒரு வடிவத்தில் போடுறோமே அதுதாங்கிறதுலாம் கிடையாது. ஒரு வெள்ளை போர்வை கூட சுத்திட்டு போனா கூட அது புர்கா தான். மறைக்க வேண்டியது அவ்வளவுதான். மறைக்க வேண்டிய கை முகத்தை தவிர மற்ற பகுதிகளை எல்லாம் மறைத்தவர்களாக இருக்கணும் என்பதுதான் அதுல முக்கியமே தவிர குறிப்பிட்ட கலர்ல, குறிப்பிட்ட டைப்ல, குறிப்பிட்ட ஒரு டிசைன்ல, குறிப்பிட்ட ஒரு வடிவத்துல, தோற்றத்துல அதெல்லாம் புர்கா கிடையாது. அதுதான் அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியா இருக்கிற காட்டி போட்டுக்கணும், அவ்வளவுதான். பஜார்ல கிடைக்குது, ஈஸியா தூக்கி மாடிட்டு போயிடுறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த போரா சமுதாய பெண்கள்லாம் போடுறாங்க. என்னைய கேட்டா நம்ம மக்களுடைய அந்த புர்காவோட அதை பெட்டரா தெரியுது. அதுல வந்து எந்த விதமான ஒரு கவர்ச்சியோ ஈர்க்கிறதோ இருக்கிறதோ ஒண்ணுமே இல்ல. அவங்க போட்டிருக்காங்க, சாதாரணமா இயற்கையா நடமாடுறாங்க, ஒண்ணுமே இல்ல, கஷ்டம் இல்லாம இருக்கிறது. அப்ப இத நம்ம போடுவதை விட அது பல நூறு மடங்கு சிறந்தது என்று சொல்லலாம். ஏன் இதுகளெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு அந்த புர்காவே அப்படி விக்கிறாங்க. புர்கா வியாபாரிகள் என்ன செய்யறாங்க, அது எதுக்காக உண்டாக்குன்னு மட்டும் இல்லாம அதுல தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்றவாறெல்லாம் அதுல உள்ள செட்டிங் எல்லாம் பண்ணி அப்படி நடுப்பகத்தை அந்த இடுப்பகுதியை சுருக்கி பின்பதை விரிச்சு இப்படிலாம் டைப்பெல்லாம் தயாரிக்கிறாங்க. அது எதுக்காக செய்யறாங்க? அது பெண்களை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுட்டு செய்யறாங்க. அது விரும்பலாம், அதெல்லாம் புர்காவில் செய்யறமா? அதனால புர்காங்கிறது ஒரு கருப்பு நிற ஆடையெல்லாம் சொல்ல முடியாது. ஆடை என்பது வந்து உடலை மறைக்கணும், இறுக்கமாக பிடித்து காட்டக்கூடாது, ஒரு தொய்வான முறையில் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையில அந்த ஆடையை நம்ம வடிவமைத்துக் கொண்டு போட்டோமேயானால் அதுதான் ஜில்பாப். நபிகள் நாயகத்தினை மனைவிமாறு அல்லாத மற்ற மக்களுக்கு இஸ்லாம் போடக்கூடிய ஆடை அமைப்பு அதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.